ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் தினேஷ் அருணாச்சலம். இன்றைக்கி நம்ம ஒரு கதை சொல்லட்டுமா சார்? ஷோவில் கலி, இந்த கலியுகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கலியுகத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை நம்ம கிருஷ்ணருக்கு இருந்துச்சு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. உங்களுக்கு கலி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த கலினா என்ன அப்படின்னா, த டார்க்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இருள் சூழ்ந்த காலம், அதுதான் இந்த கலியுகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் கடைசி யுகம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பூமியாக இருந்தாலும் சரி, மற்ற கோள்களாக இருந்தாலும் சரி, சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு இடைவெளி காலத்தை எடுத்துக்கும். நம்ம பூமிக்கு ஒரு வருஷம் 365 days அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா நம்ம என்டையர் சூரிய குடும்பத்துக்கும் ஒரு ரொட்டேஷ்னல் டைம் லைன் இருக்குது, அதாவது சுழற்சி காலம் இருக்குது. நம்ம பால்வெளி மண்டலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்பைரல் ஷேப்பில், டிஸ்க் ஷேப்பில் இருக்கும், ஒரு தட்டு வடிவத்தில் நம்ம பால்வெளி மண்டலம் இருக்கும். அந்த பால்வெளி மண்டலத்தோட மையப்பகுதியில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கருந்துளை இருக்குது. பிளாக் ஹோல் அப்படின்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா இப்போ தான் நமக்கு ரீசெண்டாக அந்த ஃபோட்டோஸ் கிடச்சிது, அது எவ்வளோ ஆபத்தானது, எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம நிறைய பேருக்கு பரவலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பால்வெளி மண்டலத்துக்கும் நிகராக இருக்கும். அதாவது பால்வெளி மண்டல, என்டையர் பால்வெளி மண்டலத்துக்கும் ஒரு சூரியன் மாதிரி எடுத்துக்கங்களேன் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். அதாவது நம்மளோட சோலார் சிஸ்டம் நம்மளோட சூரிய குடும்பத்தை விட பெருசாக இருக்கும் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சுற்றி வரும், இதை சுற்றி வரத்துக்கான இந்த இடைவெளி காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 25,920 வருஷம். ஆக்சுவலி 25,920 இயர்ஸ். இதை நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8 யுகங்கள் வரும். இரு ஜோடி யுகம், இரு தனி யுகம் இப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து தனியாக இருக்கிற யுகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரேதா யுகமும் துவாகபர யுகமும், அதாவது ராமனாண்ட காலமும் கிருஷ்ணராண்ட காலமும், இதை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. மிச்சம் இருக்கிற யுகங்கள் வந்து ஜோடியாக வச்சு சேர்த்துட்டாங்க. ஆக மொத்தம் 4 வருது. ஸோ இந்த 4 கடைசி தான் இந்த கலி. கலி வந்து ரொம்ப மோசமான யுகம், அதாவது இந்த டார்க்னஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கலியுகத்தை பற்றி நம்ம கிருஷ்ணர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணார், கிருஷ்ணர் வந்து யாருக்கிட்ட என்ன சொன்னார், நம்ம துவாபர யுகத்தில் இருக்கும்போதே கலியுகத்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிருஷ்ணர் வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னார், அது எப்படி சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கிருஷ்ணரோட பாலிய நண்பர்னு சொல்லலாம், கிருஷ்ணரோட தேரோட்டின்னு சொல்லலாம், அவர் தான் உத்தவர். ஒரு நாளைக்கு வந்து உத்தவருக்கு பொறுக்கவே இல்லை, என்னடா இது, இந்த யுகத்திலே வந்து இந்த மாதிரியான சண்டைகள், இந்த மாதிரியான குழப்பங்கள், இந்த மாதிரியான சூழ்ச்சிகள், இப்படி ஒரு ஏமாற்றம், இந்த மாதிரிலாம் இந்த யுகத்திலே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கலியுகத்தில் எப்படி இருக்கும், இதை விட மோசமாக இருக்குமா, இல்லை கலியுகமாவது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம உத்தவரோட மனசில் தோன்றுச்சு. உத்தவர் வந்து சரி, இதுக்கு சரியான அளவு நம்ம கிருஷ்ணர் தான், அவர்கிட்டே போய் கேட்டுருவோமே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்டே போய் கேட்டப்ப கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே உத்தவர்கிட்ட சொன்னார், நீ மட்டும் இந்த கேள்வியை என்கிட்ட வந்து கேட்கல, இதுக்கு முன்னாடி ஒரு 4 வந்து இந்த கேள்வியை கேட்டாங்க, அவங்களுக்கு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன், நல்ல ஒரு ஆன்சர் நான் கொடுத்தேன், அதையே நான் உனக்கு கொடுக்குறேனே அப்படின்னாரு. உத்தவரும் சரி, யார் அந்த 4 யா, என்ன எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்ப கிருஷ்ணர் சொன்னார், வேற யாரும் இல்லை, அந்த 4 பாண்டவர்களை நம்ம தர்மனை தவிர்த்து மிச்ச 4 பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இந்த 4. இந்த 4 ஒரு நாளைக்கு கிருஷ்ணர்கிட்ட வந்து, கிருஷ்ணா, நம்ம துவாபர யுகமான இந்த யுகமே வந்து இவ்வளோ ஒரு சூழ்ச்சிகள்லையும் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள்லையும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அடுத்து வர கலியுகம் எப்படி இருக்கும் கிருஷ்ணா, எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவியா அப்படின்னு இந்த 4 வந்து கேட்டாங்க. 4 கேட்டவுடனே கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, தெரியும்டா, நீங்கள் வாரணாச்சலும் நீ எங்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு, நான் அதை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களே நேரடியாக பார்க்கலாமே அப்படின்னாரு கிருஷ்ணர். என்னப்பா சொல்கிற, ஏதாவது ப்ரொஜெக்ஷன் கிரேஷன் போட்டு ஃபியூச்சர் டைம்லைன் இதெல்லாம் காட்ட போறியா அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணர் ஒன்றுமே பண்ணலை, ஒரு 4 எடுத்தார். 4 எடுத்து தன்னோட தனுசுனால அந்த 4 வந்து அந்த அம்பை வந்து விட்டார். ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் நார்த், சவுத், 4 ஒவ்வொரு அம்பை விட்டார். அந்த 4 என்ன சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை தேர்ந்தெடுத்து போங்க, போயிட்டு அந்த அம்பை திருப்பி என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். கிருஷ்ணன் சொல்கிறது தான் தேவ வாக்கு அப்படிங்கிற மாதிரி பாண்டவர்கள் நினச்சி எல்லாமே ஏற்றுப்பாங்க. அதனால சரி, அவர் அம்ப எடுத்துருவோம் சொல்கிறாரு, போய் நம்ம அம்ப எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் கிளம்புறாங்க. முதல்ல போய் அம்ப சென்றடைஞ்சவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமா.
பீமன் வந்து அம்பை எடுக்க போகிற இடத்துல ஒரு காட்சியை வந்து பார்க்குறான். என்ன காட்சினா, அஞ்சு கிணறு இருக்குது, நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க. அஞ்சு கிணறு இருக்குது, அந்த அஞ்சு கிணறுல ஒரு கிணறு சென்டரில் இருக்குது, அந்த சென்டர் கிணறை சுற்றி நாலு கிணறு இருக்குது. அந்த சென்டர் கிணறுல எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் வத்தி போய் நாசமாக இருக்குது. ஆனால் அந்த நாலு கிணறுல வந்து தண்ணி நிரம்பி வடிஞ்சு விழுது அப்படியே கீழே. பீமனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, அஞ்சு கிணறு ஒரே இடத்துல தான் இருக்குது, ஆனால் இந்த சுற்றி இருக்கிற நாலு கிணத்துல நல்ல தண்ணி வந்து வரிஞ்சு உழுது, ஆனால் நடுவில் இருக்கிற சென்டர் கிணறுல இப்படி காஞ்சி போய் கருவாடாக இருக்கு. சரி, நமக்கு எதுக்கு, நம்ம பார்த்துட்டோம், என்னென்னு போய் கிருஷ்ணகிட்டே கேட்போமே, அவரே சொல்லுவார் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கிளம்புறான். நெக்ஸ்ட்டு அர்ஜுனன் வரான். அர்ஜுனன் அந்த அம்பை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்ச உடனே அந்த அம்பை எடுக்கலான்னு போனப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு பாட்டு சத்தம், மனுஷங்க பாடுறதில்ல, ஒரு குயில், அழகான ஒரு குயில் வந்து சூப்பராக பாடுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இசை ரொம்ப நல்லா இருக்கு, என்ன ஜீவன் அது, அதை நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிலை பார்க்க போகிறாரு. பட் அங்கே குயில் அழகாக பாடிக்கிட்டே ஒரு குட்டி வெள்ளை முயலை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. அர்ஜுனனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவ்வளோ அழகான வாய்ஸை வச்சுருக்க இந்த பறவையோட மனசு இவ்வளோ மோசமானதா, இந்த மாதிரி கருணை இல்லாமல் கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அந்த அம்பை எடுத்துக்கிட்டு நம்ம கிருஷ்ணன் கிட்ட வராரு. அடுத்ததான் மூணாவது ஆள் யார் போய் சென்றடைஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, சகாதேவன். சகாதேவன் வந்து அந்த இடத்த சென்றடைஞ்சு அந்த அம்பை எடுக்கலான்னு போகிறப்ப ஒரு காட்சியை பார்க்குறான். என்ன காட்சின்னா, மாடு வந்து கண்ணு போட்டிருக்கு. கண்ணு போட்ட பிறகு மாடு வந்து தனது நாவால் அந்த கண்ணை வந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கமோ, சுத்தம் செஞ்சு எல்லாம் முடிச்சிருச்சு, அப்போ கூட நாக்கால் நக்கிக்கிட்டே சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து கன்றுக்கு ஏதாவது ஆகிடப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம்னு நினைக்கும் போது, அந்த தாய் பசு வந்து அதை விடாமல் பிடிச்சி பிடிச்சி இழுத்ததுனால அந்த தாய் பசுவோட கொம்பு வந்து அந்த கன்று மேலே பட்டு ரொம்ப ஒரு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் காயமாயிடுச்சு. இதை சகாதேவன் பார்த்துட்டு, என்ன ஒரு தாயை வந்து தன்னோட பிள்ளையை இப்படி காயப்படுத்துவாளா, என்ன இது ஒரு கொடூரமான செயலாக இருக்கே, மிருகங்களுக்கு நடுவில் இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட நம்ம கிருஷ்ணனை நோக்கி போகிறான். கடைசியாக இந்த லாஸ்ட் கடைக்குட்டி நகுலன். நகுலன் வந்து அவனோட அம்பு வந்து எங்கே இருக்குன்னா, ஒரு மலை உச்சியில் விழுந்து கிடக்கு அவனோட அம்பு. சரி, இந்த மலையை ஏறி அந்த அம்பை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு மிகப்பெரிய பாறை வந்து உருண்டு வரத கவனிச்சான் நகுலன். அவன் பாதையில் வரல, ஓரமாக இருக்கிற ஒரு பாதையில் வந்து ஒரு மிகப்பெரிய பாறை வந்து உருண்டு போகிறத பார்த்தான். அந்த பாறை வந்து உருண்டு போகிற அந்த வழிகளில் உள்ள மரங்கள் தடங்கள் எல்லாத்தையுமே சொக்கு நூறாக அடித்து நவுத்திட்டு போய்கிட்டே இருந்தது. கடைசியில் அந்த பாறை ஒரு சின்ன செடியில் மோதி நின்றுச்சு. நகுலனுக்கு உடனே, என்னடா இது, பெரிய பெரிய மரம் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கின இந்த பாறை சின்ன செடியில் மோதி நின்றுச்சு, என்ன கருமமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நாலு பேருமே கிருஷ்ணனை நோக்கி சென்று வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அம்புகள் எடுத்துக்கிட்டு. அப்போ கிருஷ்ணன் கிட்ட போய் இவங்க எல்லாருமே நின்று கேட்குறாங்க, கிருஷ்ணா நாங்கள் சில காட்சிகள் பார்த்தோம் எங்களோட பயணத்தில், அந்த காட்சிகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு, ரொம்ப கிளியரே ஆகாமல் இருந்துச்சு, அது என்ன காட்சிகள்னு நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம், அதுக்கான விடைகளையும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் எங்ககிட்ட சொல்கிறீங்களா, எனக்கு ப்ளீஸ் எனக்கு அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்டப்போ கிருஷ்ணர் வந்து சிரிச்சுக்கிட்டு, தெரியும்டா இதெல்லாம் பார்க்கறதுக்கு தானே நான் உங்களை அமிச்சேன், வருவீங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க வாங்க ஒவ்வொருத்தனா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னப்போ நம்ம பீமன் தான் ஃபஸ்ட்டு. கிருஷ்ணா, நான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிணறை பார்த்தேன், நடுவில் ஒரு கிணறு இருந்துச்சு, அதை சுற்றி நாலு கிணறு இருந்துச்சு, நாலு கிணறுலையும் அருமையாக தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு, ஆனால் நடுவில் இருக்கிற கிணறுல சுத்தமாக தண்ணியே வரல, ரொம்ப வத்தி போய் கிடந்துச்சு, இது என்ன அர்த்தம் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டப்ப, கலியுகத்தில் வந்து பெரிய பெரிய செல்வந்தர்களும் வாழ்வாங்க, ஏழைகளும் வாழ்வாங்க, இந்த பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு மத்தியில் இந்த ஏழைகள் வாழ்வாங்க. ஏழைகிட்ட காசும் இருக்காது, எந்த ஒரு ஐஸ்வர்யமும் இருக்காது, பட் செல்வந்தர்கள்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் அதை ஏழைங்க கிட்ட பகிர்ந்துக்காம அவங்களே வச்சுக்கிட்டு தன்னுக்கு சுயநலமாகவே தானே சொல்லி எடுத்துக்கிட்டு வாழ்கிற மத்தியில் நிறைய இருக்கும் கலியுகத்தில் அப்படிங்கிறத தான் அது உணர்த்துது பீமா அப்படின்னு அழகாக சொன்னார். ஆத்தி அப்படின்ட்டு, சரி கிருஷ்ணா இப்போ அடுத்ததாக நம்ம அர்ஜுனன் கேட்குறாரு. அர்ஜுனன் கேட்டப்ப, நான் கூட போய்கிட்டு இருந்தேன் கிருஷ்ணா, அந்த தருணத்தில் வந்து நீ பார்த்த அப்படின்னா ஒரு அழகான பறவை பாடிக்கிட்டே இருந்துச்சு, எங்கடா அந்த பறவை அப்படின்னு நான் பார்க்க போனால் ஒரு குட்டி முயலை பரிதாபமாக கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, என்ன இந்த அழகான பறவையோட வாய்ஸில் இதோட மனசு வந்து இவ்வளோ கொடுமையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு நம்ம கிருஷ்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணார்.
அதாவது பல நளினங்கள் உடைய தோற்றங்கள் கலியுகத்தில் நிறைய இருக்கும். டீச்சர்ஸ், சொல்லிக் கொடுக்குற குருக்கள், குருமார்கள், அதுக்கப்புறம் ப்ரீஸ்ட், அதாவது பூசாரிங்க, அர்ச்சகம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இனிமையான சொற்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாமே காசுக்காக பண்ணுவாங்க. தன்னோட சுயலாபத்துக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர்த்து, குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்காது அர்ஜுனா, இதை தான் வந்து எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட்டு சகாதேவன், நான் கூட பார்த்தேன் கிருஷ்ணா, ஒரு மாடு வந்து கண்ணு போட்டுச்சு. ஆனால் அந்த கண்ணை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக நாவால் வந்து தான் பசுவும் நக்கும், பட் அது சுத்தம் பண்ணதுக்காகவும் நக்கிக்கிட்டே இருந்தது. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் அந்த கண்ணை வந்து பிரித்து காப்பாற்றலன்னு பார்த்தாலும் யாருக்கிட்டையும் விடாமல் பிடிச்சி இழுத்து இழுத்து அதை காயப்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னோடனே, சகாதேவா இது ரொம்ப பரவலான விஷயம் கலியுகத்தில். என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் பண்ணுற தப்பு, அதுக்கப்புறம் தவறான வழிகள், இதை எதையுமே கண்டுக்காமல் அவங்க மேலே இருக்கிற அதிகபட்ச பாசனால் எல்லாத்தையுமே மன்னித்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அவங்களையும் ஒரு தீய வழியில் போக விடுறதும், தீய வழியில் போயிட்டு கெட்ட பிறகு தான் புள்ள கெட்டுட்டானேன்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டோம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய கலியுகத்தில் இருக்கும். பெற்றோர்கள் வந்து தான் பிள்ளைய தர்மம் அப்படிங்கிற வழியில் செலுத்தணும், அதை விட்டுட்டு என்னோட பையன், என்னோட பொண்ணு, நான் அவன் என்ன பண்ணாலும் இது பண்ணுவேன், அதை நான் கண்டுக்க மாட்டேன் இப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்து பொறுப்பே இல்லாமல் தெரிவாங்க அப்படிங்கிறத தான் உணர்த்துது சகாதேவா அப்படின்னு நம்ம கிருஷ்ணர் அழகாக சொன்னார். கடைசியாக நம்ம கடைக்குட்டி நகலன் சொல்கிறாரு, நானும் அந்த மலை ஏறினேன், ஏன்னா நீங்கள் விட்ட அம்பு மலை மேலே போய் குத்துச்சு, அந்த மலையை ஏறி போய் அந்த அம்பை எடுக்கலான்னு போகும்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிற பாதையில் ஒரு மிகப்பெரிய கல் உருண்டு வந்துச்சு கிருஷ்ணா. அங்கே இருக்கிற எல்லா மரத்தையும், பெரிய பெரிய மரம், பெரிய பெரிய தடங்கள், குட்டி குட்டி கல்லெல்லாம் வந்து அப்படியே பெருசு பெருசாக மேடெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் உடச்சி தகர்த்துக்கிட்டு போன அந்த கல் கடைசியாக போயிட்டு ஒரு செடியில் மோதி நின்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு கிருஷ்ணர். இங்கே பாரு நகுலா, ஆன்றோர்கள் சான்றோர்கள் இந்த மாதிரி பல பேர் பலவர்களுக்கு நிறைய நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல விஷயங்களையும் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் தீய வழியிலேயே போகிற நிறைய மக்கள்கள் இருக்காங்க. அட்வைஸ் பண்ணுறவங்களாம் வந்து, ஐயோ என்னடா அட்வைஸ் பண்ணுற, அப்பா நீ எனக்கு பெருசாக சொல்ல வந்துட்ட, ஆ சரி பெருசு நீ சொல்லிட்டீல, ஆ நான் பார்த்துக்கிறேன் நீ போகலாம் பெருசு இப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு மொக்க போடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு பல பேர் வந்து தீய வழிகளை தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே தங்களோட அனுபவத்தினாலையும் தாம் என்ன படித்தோம், மற்ற சான்றோர்கள்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத மனித பிரிவுகளுக்கு வந்து உபயோகமாக இருக்கிறதுக்காக சொல்லி கொடுக்கறத பொருட்படுத்தாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாரையுமே கடைசியாக ஒழுக்கத்துக்கும் சரியான புள்ளிக்கும் கொண்டு வர ஒரே ஒரு சக்தி அந்த இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த சின்ன செடி அந்த இறைவனை தான் குறிக்குது. அவ்வளோ பெரிய பாறைகள் பல ஆப்ஸ்டக்கிள்ஸை வந்து தகர்த்து வந்துட்டும் கடைசியில் ஒரு சின்ன செடியில் மோதி நிற்கிறதுனால அது வந்து இறைவனால் கடைசியில் தடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறத உணர்த்துது நகுலா அப்படின்னு சொன்ன உடனே நாலு பேருக்குமே பீதி ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம யுகமே பரவாயில்ல போலியே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு யுகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா அது நம்ம கலியுகம் தான். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு நல்லது நினச்சி நீங்கள் நல்லபடியாக போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்களை தேடி வரும். தீயதை நினச்சி அவங்க சரியாக இருக்கிறது இவங்க சரியாக இருக்கிறது இப்படி இப்படி நம்ம தீய விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் தீய விஷயங்களை தான் நடக்கும். இதுதான் என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.